ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராணி பேசுகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்கள் வருவாங்க, அவங்களோட பல்வேறு விதமான குணநலன்களோட கூட இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து அதே குணத்தோடையே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்கள எல்லாத்தையும் ஏற்றுக்கிங்கன்னு சொல்கிறீங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, வாழ்க்கையே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட நம்மளுடைய கார்ப்பரேட் கம்பெனியாக நினச்சிக்கிங்க, நம்மளுடைய வாழ்க்கை அதில் நம்ம தான் சிஇஓ. ஆமாங்க, நீங்கள் தாங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சிஇஓ. அதில் வர மனிதர்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய திறமைகள், இதை பொறுத்து அவங்கள வந்து பணியில் எடுத்துக்கிறதா, அல்லது பணியிலேருந்து நீக்கம் செய்கிறதா, ஹையர் பண்ணுறதா, அல்லது லே ஆஃப் பண்ணுறதா, அல்லது ப்ரமோஷன் கொடுக்கறதா அப்படின்றதோட ஃபுல் டெசிஷன் வந்து நீங்களே எடுங்க. ஏன்னா அந்த வாழ்க்கைன்ற உங்களுடைய வாழ்க்கைங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ நீங்கள் தான். அதனால் ஈவன்தோ ஹெச்ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி ஹெச்ஆர் மாதிரி நம்ம கூட இருக்கவங்க அது இதுன்னு சொல்லி அவங்கள ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை அவங்கள லே ஆஃப் பண்ண வைக்கிறதோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃபைனல் ஓகே, அவங்க சஜஷன்லாம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகே, அதெல்லாம் கேட்டுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபைனல் டிசிஷன் அது வந்து உங்களுடையதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எந்த பஞ்சமும் வராது. சரியா? ஆல் தி பெஸ்ட்.